நினைக்கிறேன் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டாக தான் பார்த்தேங்க. அந்த தூக்கம் அந்த கண்ணிலேருந்து வெளியில் வர முடியலங்கிறதுனால எனக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். அதை என்ஜாய் பண்ணுங்கள். நிஜமாலே எனக்கே அதை பார்க்க வந்து சிரிப்பு வருது. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எதை பற்றி பேச போகிறோங்கிறது நம்ம அதை சொல்லிவிடுவோம். ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறோம். மை யூடியூப் நண்பர்கள், ஓகேங்களா? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ம், ஓகே. ஸோ இப்போ வந்து தீபாவளி பற்றி பேசுனாலும் தீபாவளிக்கு வந்த படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ரெண்டு படம் வந்தது, ரெண்டு படமும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இனி பார்த்துட்டோம், ரெண்டு படமும் பார்த்துட்டோம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் ரிவ்யூ கொடுக்கணும். எங்களை ரிவ்யூக்காக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரெண்டு படமும் இன்னைக்கு பார்த்துட்டு வந்தாச்சு. தூக்க கலக்கம் இருக்குது இன்னுமே என் கண்ணில். பட் இருந்தாலும் ரிவ்யூ கொடுக்காம தூங்க மாட்டேன்ற முடிவு எடுத்துருக்கோம். அதனால ரிவ்யூ கொடுத்துருவோம் கன்ஃபார்மாக இந்த வீக்கெண்டில் போயிட்டு. ஏன்னா ஆப்வியஸ்லி லாங் வீக்கெண்டாக இருக்கு. மண்டே வேற கவர்மெண்ட் ஹாலிடே வந்து கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதனால எல்லாருமே வீக் டேஸ்ல வீக்கெண்ட்ஸ்ல என்ன படம் பார்க்கலாம், அந்த ரெண்டு படத்துல நீங்க எந்த படம் பார்க்கலாங்கிறத வந்து நாங்க இன்னைக்கு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்த படம் வந்து ஜப்பான். நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு? கார்த்தியோட 25வது படம்24 படம் ஹிட் அவரு. நாலஞ்சு படம் தான் அவர் வந்து ரொம்ப முக்கிய செலக்ட் பண்ண கதைகள். ஸோ இவர் வந்து ரொம்ப ஹைப் கொடுத்தாரு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து 25th மூவிக்கு வந்து ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சி நாங்கள் போனோம். நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை எதுவுமே எங்களால் சொல்ல தெரியல. எங்களுக்கு அது வந்து நாங்கள் எந்த கேட்டகரியில் வைக்கிறதுனே தெரியல. நல்லா இருந்த மாதிரியும் இல்லை, நல்லா இல்லாத மாதிரியும் இல்ல. ஐ மீன் ஒரு மிடில்ல இருக்குது. இது எப்படின்னு சொல்றது, ஆக்சுவலா வந்து ஸ்டார்ட் பண்ணது நல்லா இருந்தது. ஸ்டார்ட் பண்ணது நல்லா இருந்ததுன்னா ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு. ஆமா, ஆக்சுவலா வந்து இது வந்து நான் முதலே சொன்னேன், ட்ரெய்லர் பார்க்கும்போதே சொன்னேன். நீங்க என்ன என்ன ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்லியிருப்பேன்ட்டு. லலிதா ஜுவல்லரியில ஒரு திருட்டு நடந்தது இல்ல, அந்த திருடன் பண்ண அந்த ஸ்டோரி தான் கொஞ்சம் கிட்டத்தட்ட அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. மற்றபடி இவங்களோட கொஞ்சம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட் உள்ள வருது, கொஞ்சம் காமெடி வருது. ஆனா வந்து கதையை எங்கெங்கயோ எடுத்துட்டு போறாங்க. ஒரு ஒரு ட்ராக்ல போகவும் இல்லை, இப்படியும் போகுது அப்படியும் போகுது, பறக்குது கீழே இறங்குது. எப்படி போகுது? படம் பேரு ஜப்பான் வச்சிருக்காங்க, ஆனா நம்ம எங்கெங்கயோ கூட்டு போறாங்க டிராவல். எங்கெந்து இது ஏதாவது படம் எதுக்கு எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. வந்துட்டு மீன் அவர் போய் கொள்ள அடிக்கிறாரு, திடீர்னு பார்த்தா வந்து ஃப்ரெண்டு துரோகம் பண்றாரு, கொலை பண்றாரு. அது மெயினா விஷயம் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுக்குள்ள கொள்ளை அடிச்சுட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. எப்படின்னே தெரியல, அது வந்துட்டு சீரியஸாவே தெரியல. வந்துட்டு தமிழ்நாட்டுல ஜாலியா சுத்துறாரு, கேரளாவில ஜாலியா சுத்துறாரு, எல்லா இடத்துலயும் ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. யாருமே பிடிக்கிறதுக்கு வந்தாலும் அவர் டிமிக்கி குடுத்துட்டு போறாரு. ஆமா, சரி அது ஓகே, அது ஸ்டோரிக்கு டிமிக்கி குடுத்துட்டு போறதுதான். அப்புறம் ஒரு ஹீரோயினை போய் கடத்துறாரு, ஆ ஹீரோயினை ஈஸியா கடத்திடுறாரு. எப்படி அதாவது ஒரு லாஜிக், ஒரு செட்டு, அதாவது ஒரு ஃபிலிம் செட்ல போயிட்டு ஹீரோயினை கடத்துறதுன்றது பெரிய விஷயம். அங்க போய் கண்ணை காட்டி ஈஸியா கடத்திட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா அவர் நடிப்பு நல்லா இருந்துச்சு. ஆமா, அவர் வந்து ஒரு ஒரு குட்டியா ஒரு மியூசிக் மாதிரி ஒண்ணு வந்தது. ஓகேவா, அந்த மியூசிக்ல வந்து அவரோட டான்ஸோட சேர்ந்து ஒரு கோமாளியா ஆடிப்பாரு. கோமாளி மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து, அதாவது மைமிங் மாதிரி இருந்துச்சு. அது மைமிங் பண்ணுவாங்கல்ல, அது என்ன ஃபேஸ்ல இது போட்டு பண்ணுவாங்க,
நிறைய படங்கள்ல வந்துட்டு இந்த படம் தான் சொல்ல தேவையில்ல, வந்துட்டு நிறைய படங்கள் அவர் பண்ணிருக்காரு. என்னன்னா கதை நமக்கு வந்து நம்ம அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ண முடியல. அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ஆரம்பிச்சு அது எங்கெங்கயோ போய் எதோ போயிட்டு எப்படியோ முடிக்கணுமே சொல்லி முடிச்சிட்டாங்க. ஃபைனலா அது முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி இவரை வந்து பிடிக்கிறதுக்கு ரெண்டு போலீஸ், அவங்களுக்கு ஒரு கதை வர, அந்த ஹீரோயினுக்கு வந்து வர்றாங்க எங்க போறாங்கன்னு தெரியல, அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து இவருக்கு ஹீரோக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பாரு, அவர் ஃபர்ஸ்ட் இனிஷியலா காமிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவர் எங்க போவாருன்னு தெரியாது. ஆனா அவர் தான் வில்லன்கிற விஷயமும் அதுல தெரிஞ்சிடும், ஈஸியா தெரிஞ்சிடும் என்னங்கிறது. ஏன் இவ்வளவு நேரம் அவரை காட்டலங்கும் போதே தெரிஞ்சிடும். என்னென்ன விஷயம் என்னன்னா அவர் ஒரு பேக்ராப் ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு, வந்துட்டு அவரோட ஸ்டோரி தான் அதை சொல்லுவாரு. ஆனா வேற ஒருத்தருக்கு நடந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லுவாரு வந்துட்டு, ஓகேங்களா. அந்த ஸ்டோரியில எமோஷனல் இருக்கும், பட் ஆனா நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆகல வந்துட்டு. ஒரு படத்துல வந்து எல்லாமே கனெக்ட் ஆனது சொல்ல விரும்புறேன். இன்டர்வெல்ல இந்த சைடு நாங்க உட்கார்ந்திருந்தோம், ஒரு ரோல இந்த காத்தால உட்கார்ந்திருந்தோம், அந்த ரோல இருந்த எல்லா பாய்ஸ்மே காணும். இன்டர்வெல்ல எங்க போனாங்கன்னு தெரியல. கார்த்தி எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கல இந்த தீபாவளிக்கு வந்து, உங்களுக்கு சரவெடியா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா வந்து அது புஷ்வானா கூட நல்ல பெருசா வந்துடும். இது நமக்கு இல்ல படத்தை அப்படியே காமெடியாவே கொண்டு போயிருந்தாலும் காமெடியாவும் கொண்டு போல சீரியஸாவும் கொண்டு வரன்ற பேர்ல அதுவும் பண்ணல. அதாவது ஒரு நட்டாத்துல அதனால எங்களால எதுவுமே இதை வந்து ரிவ்யூ கொடுக்க முடியல. அது வந்துட்டு கெட்டதாவா இல்ல நல்லதாவான்னு சொல்ல முடியல. ஆக்சுவலா நமத்து போன புஷ்வான் இப்படி வரும், ஓகே பெருசா ஆக போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். திருப்பி அப்படியே நிக்கும், கொஞ்சம் பெருசாகவும் திருப்பி அப்படி நிக்கும், அப்படியே ஒண்ணுமாகாது. அந்த அப்படிதான் இருந்துச்சு இந்த படத்தோட இது. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த படம் தான் போய் பார்த்தோம், கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிட்டோம். ஏன்னா கார்த்தி சாரோட 25வது படத்துக்கு இப்படி ஒரு கதையை ஏன் சூஸ் பண்ணாருன்னு தெரியல. நிஜமாவே ஐ மீன் அந்த டைரக்டரும் நல்ல டைரக்டர் தான், ஏன் அவங்க ஒரு அவங்களுக்கு ஒட்டாத ஒரு கதையை சூஸ் பண்ணி அதை எடுத்து அன்ஃபினிஷ்டா ஒரு ப்ராடக்ட கொடுத்த மாதிரி. அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அதுதான் பிளஸ். வேற மத்தபடி வேற எதுவுமே பிளஸ் இல்லைங்க படத்துல. சுனில் காமிச்சிருந்தாங்க, அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. ஆனா அவர் போஷன் விஜய் மில்டன் கூட நல்லா தான் வச்சிருந்தாரு. விஜய் மில்டன் நடிச்சிருந்தாரு போலீஸ் கேரக்டர், இன்னொரு போலீஸ் கேரக்டர் நடிச்சிருந்தாரு விஜய் மில்டன். அவரும் நல்லா தான் நடிச்சிருந்தாரு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா படத்துல இருக்க கதை இல்ல, ஒண்ணுமே இல்ல. கதை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம கனெக்ட் ஆகணும்ல. இப்போ தீபாவளிக்கு வந்து யாருமே வந்து கதையை வச்சுட்டு போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கணும். சாங்ஸுமே எதுவுமே கேச்சிங்கா இல்லை, அதுவும் ஒன்று சொல்லணும். அட்லீஸ்ட் ஒன்னாவது நல்லா இருக்கணும், அதுவுமே இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த அளவுக்கு எதுவுமே போன மாதிரி தெரியல. ஸோ எங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் நமத்து போன புஷ்வானவமாக தான் இருந்தது. ஸோ கார்த்தி சார் ரொம்ப மன்னிச்சிடுங்க, நீங்கள் நெக்ஸ்ட் படத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு விருந்து கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த படத்தை வந்து கார்த்தி சாருக்காக நீங்கள் கார்த்தி ஃபேன்ஸ் இருந்தால் போய் பாருங்கள், அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரூபன் ப்ளாக்ஸ்.